சிவனுக்கு ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்க, கைலாயத்துல ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்க, இந்த பிரம்மலோகத்துல ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்க. அவருடைய ரூபங்கள் வந்து 11 விதமான ரூபம். அது ஏகாதச ருத்ரம் சொல்லிட்டு, ஏகாதச ருத்ரர்கள் சொல்லிட்டு 11 விதமான ருத்ரர்கள். அந்த ருத்ரர்களுக்கு ஒவ்வொரு ரூபத்திலையும் அந்த வேதத்துடைய யஜுர்வேதத்துடைய ஒரு பாகமானது இந்த ருத்ரம். அந்த ருத்ரத்தை வந்து சிவனாலயத்துல எந்த எத்தனை முறை பாராயணம் பண்ணாலும் 1 கோடி புண்ணியம் கிடைக்கும், எத்தனை முறை கேட்டாலும் 1 கோடி புண்ணியம் கிடைக்கும்ங்கிறதுனால இந்த ஜென்மாவுடைய ஒரு நிவர்த்தி ஆறதுக்காக, இந்த ஜென்மாவுடைய கடன் சொல்லக்கூடிய அந்த பிறவி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக எல்லாம் வல்ல ஈஸ்வரனுடைய அனுகிரகம் சொல்லி அந்த ருத்ரனுடைய ருத்ரன் என்ன, சிவன் எப்படி, சிவனுடைய ரூபங்கள் என்ன, சிவனுடைய தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான ரூபங்களையும் அந்த ஏகாதச ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ரனானவன் அந்த ஈஸ்வரனுடைய ரூபத்தை, அந்த உருவத்தை வந்து அந்த அடிமுடி காணாம இருந்தாங்க இல்லையா, அதனால சிவனுடைய அடிமுடின்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ரத்திலேயே சிவன் வந்து எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட சத்தியம், எப்பேற்பட்ட ரூபம் அப்படிங்கறத காட்டுறதுனால அந்த ருத்ரன், அந்த ருத்ரத்தை வந்து இந்த அக்னி நட்சத்திரம் அன்னைக்கு பாராயணம் பண்ணி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா இந்த லோகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளும் நலமுடன் இருந்து ஜீவ முக்தி அடையக்கூடிய ஒரு நலையும் சில சௌபாகியங்களும், ஜீவராசியில் வாழ்ற வரைக்கும் என்னென்ன உண்டோ அதுக்கு சௌபாகியங்களும், அதனை தொடர்ந்து அந்த ஜீவராசிகள் பல ஜென்மாக்களாக கஷ்டப்பட்டு எடுத்த பிறவிகளாம் ஒழிஞ்சு நல்ல கதியான நல்ல சிவபதம் அடையறதுக்கும் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் சௌபாகியமா இருக்கிறதுக்கும் எல்லாம் வல்ல ஈஸ்வரன் சன்னீஸ்வர ஆலயத்துல விசேஷமா இந்த அக்னி நட்சத்திர வைபவமானது ஏகாச ருத்ர ஜப பாராயண ஹோமங்கள் நடைபெற்று மேலும் விசேஷமா இன்னைக்கு காலையில இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில பஞ்சமி திதி கூடிய சுபயோக சுபதினத்தில் காலையில் விக்னேஸ்வர பூஜை, அதனை தொடர்ந்து புண்ணியாக வாஜனம், கலச ஸ்தாபனம், ஏகாதச ருத்ர பாராயணம் நடைபெறுறது. இதனை தொடர்ந்து விசேஷமாக சுவாமிக்கு அபிஷேகம், அபிஷேகத்தை முன்னிட்டு எல்லாம் வல்ல ஈஸ்வரனுடைய தீபாரதனை பிரசாதம் சுபம். Stephanie.